ஸ்ரீ ஜோதிட பீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் இந்த பதிவுல எதை பத்தி தகவல் பார்க்க போறோம் கேது பயிற்சிக்கான பலன்களை பத்தி தான் அதை பத்தி தெளிவான விளக்கம் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட கோவை விஜய் பண்டித் சார் கேது பயிற்சியில கண்ணி லக்னத்துல கேதுவினுடைய பார்வை எப்படி அமைப்போது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் கண்ணி லக்னத்துல கேதுவினுடைய பார்வை எப்படி அமைப்போது சார் பொதுவாக வந்து லக்னத்துல ராகு வரும்போது வரும் வரும்பொழுது அவங்க இடம் மாதிரி போகிறது சிறப்பு இவங்களுக்கு லக்கணத்துலேயே கேது வருது இவங்க லக்கணத்துக்குள்ளே கேது வருது தடைகள் நிறையா வரும் அதுக்கு இவங்க என்ன பரிகாரம் செய்லாபாரம் கொடுக்கறது சிறப்பு ஏதாவது கோயிலில் தன்னையே எடை இடைக்கிட தனக்கு தானமான விஷயத்தை கொடுக்கும் பொழுது இந்த லக்கணத்தில் கேது இருக்கிறது அவங்களுக்கு அந்த வரது ஒட ஒன்றரை ஆண்டு காலத்தில் தூர்பலன்கள் வராது இன்னொன்று கண்ணிலேயே வந்து கேது வர்றதுனால கன்னி மூல கணபதியை அவங்க பிடிச்சிக்கிறணும் கன்னி மூல கணபதியை பிடிச்சிக்கிறணும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா கன்னிமூல கணபதியை பிடிக்கணும் ஏன்னா கேது வந்து மூணாம் இடத்தையும் பிடிச்சிக்குவார் இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நன்மை தரக்கூடியவர் இந்த கன்னி வீட்டில் கேது வரனால கன்னிமூல கணபதியை பிடிச்சிக்கிறணும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மூணு எட்டு காம்பினேஷன் அதாவது லக்கணத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ராகுது கல் திருமணம் ஆகாதவங்களுக்கு பூரா திருமணம் தான் நடக்கும் யார் கன்னியாளக்கணம் இருக்காங்களோ யாருக்கெல்லாம் திருமணம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் சுப செய்தி திருமணம் நடக்கும் அதே மாதிரி நிறைய ஆபரண சேர்க்கை நடக்கும் கைவினை கலைஞர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லா இருக்கும் அதே மாதிரி பின்னலாடை தொழில் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாயப்பட்டறை தொழில் அதில் பின்னலாடை இருந்தால் தான் சாயப்பட்டறை வரும் ஸோ அது சார்ந்த டெக்ஸ்டைல் சார்ந்த துறைகள் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய நிலம் வாங்கிறது நிலம் இருந்தால் எதாது வாங்கி விற்பனை செய்கிறது இந்த கமிஷன் தரகு ட்ரேடிங் ஏஜென்சி பண்ணுறவக்கூடியவங்களுக்குலாம் அற்புதமாக இருக்கும் ஏன்னா கண்ணி வீடே ரியல் எஸ்டேட் வீடு ரியல் எஸ்டேட் மட்டுமல்ல யார் யார் கமிஷன் பண்ணி வச்சுருக்காங்களோ இதுதான் ஹோல்சேல் மளிகை கடை கண்ணி தான் ரேஷன் கடை வீடு கண்ணி தான் வந்து ஹோல்சேல் மளிகை கடை ஸோ இது வரைக்கும் ரேஷன் கார்டு கிடைக்காத அளவுக்குலாம் ரேஷன் கார்டு கிடைக்கும் கண்டிதாக ரேஷன் கடை மூணாம் இடம் அக்கௌண்ட்டு புரியுதுங்களா மூணாட புத்தகம் அப்புறம் ரேஷன் கார்டு மூணு தான் கார்டு இப்போல்லாம் இந்த மூணாம் இடத்துல ராகி போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எடுக்க பாஸ்போர்ட் எடுப்பாங்க ரேஷன் கார்டு கிடைக்காதவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சான்றிதழே படிச்சுட்டு சான்றிதழே வராமல் இருக்கும் அவங்க வரும் சான்றிதழ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருப்பிட சான்றிதழ் கிடைக்கிறவங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் அது மட்டும் இல்லாமல் விசா ஃபாரின் விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைத்தல் இது வரைக்கும் நான் டிரைவிங் லைசன்ஸே எடுக்கலைங்க அப்படியெல்லாம் எல்லாம் இப்போ தான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும் போலீஸ்கிட்ட மாட்டி எடுக்கும் ஏன்னா உள்ளே எட்டு ஒளிஞ்சு கிடக்கு ஒரு பையனை கீழே கட்டி தண்டம் கட்டி அதுக்கப்புறம் கிடைக்கும் அதே மாதிரி இடம் ஆபரணம் செல்ஃபோனு இது சம்மந்தமான விஷயம் இது நீர் வீடு இது நீர் வீடு இது நீர் வீடு செல்போனை தனிக்குள்ளே ஓட்டுருவாங்க இது பாத்ரூம் டாய்லெட்லேயும் செல்போனை என்னோன்னுவாங்க டாய்லெட்டுக்குள்ளே போட்டுருவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இதை தான் உங்களுக்கு நான் செல்போனை கேட்டது எல்லாமே நான் ராகி இதை தான் முத முதல்ல நீங்கள் செல்போன் கொடுத்தீங்க இல்லையா நம்பர் கொடுத்தீங்க இல்லையா இதை வச்சா செல்போனை கேட்டு உடச்சிக்கலாமான்னு கேட்டது ஸோ அப்போ மூணாம் இடம் ஆவணம் ரெக்கார்டு மொபைல் ஃபோன் இதெல்லாம் கவனமாக பிரயாணத்தில் கவனமாக வச்சுக்கோங்க ஒருத்தர் பேசிட்டே போனவர் சாக்கடை நாய் வரும் ஐயோ என்ற செல்போன் கீழே விழுந்துருச்சு சாக்கடை விழுந்துருச்சு அதை எடுக்க முடியாது ஸோ அது பெரிய சாக்கடை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் நிறையா வரும் குறுகிய பிரயாணம் நிறையா வரும் நிறையா நீர்நிலைகள் சம்மந்தமான இடங்களுக்கு போய் வருவாங்க ஹொக்கேனக்கல் குற்றாலம் இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு கடற்கரை பகுதிகள் இது கடக வீடு நீர் வீடை இயக்குது அதனால் நிறையா நதியில் போய் குளிக்கிறது வாரணாசி போகிறது காவேரியில் குளிக்கிறது கங்கையில் குளிக்கிறது இது எல்லா சம்பவங்களும் அவங்களுக்கு நடக்கும் ஆனால் இந்த மூணாம் இடத்துக்குள்ளே எட்டு ஒளிஞ்சு கிடக்கிறனால ஆபரண திருட்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அது திருட்டு வீடு காலபூசனுக்கு எட்டாம் படம் அதே மாதிரி சீட்டு விளையாண்டு மாட்டிக்குவாங்க மூணாம் தான் கார்ட்ஸு அது விளாண்டு வழக்க செஞ்சிருவாங்க மூணு ஆறுங்கிறது சீருடை பணியாளர்கள் அவங்க கண்ணில் நீங்கள் கரெக்டாக சிக்கிடுவீங்க கவனம் பாருங்கள் ஆவண ரெக்கார்டு இல்லாமல் டூ வீலர் எடுத்துகிட்டு போகாதீங்க லைசன்ஸ் எப்பயுமே பாக்கெட்டில் வச்சுக்கோங்க லைசன்ஸ் தொலைஞ்சி திருப்பி வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் பேப்பருக்கு ஆனால் பேரும் கவனம் வச்சுக்கோங்க இன்சூரன்ஸை ரெனிவல் பண்ணிக்கோங்க ஆபரணத்தை அழித்து செய்வாங்க தான் இந்த நிறைய நகை வீட்டில் வச்சுருப்பாங்க இந்த டிசைன் பிடிக்கலை வீட்டுக்கார சண்டே போட்டு இந்த நகையை அழித்து வேறு டிசைன் செஞ்சு கொடு அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு வாங்குவாங்க இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆறு குடையினுடைய நட்சத்திரம் இருக்குது இந்த கன்னிக்கு ஆறு நட்சத்திரம் நிறைய பேர் வீட்டில் ஒட்டியானம் வாங்குவாங்க தான் மூணுங்கிறது ஆபரணம் ஆறுங்கிறது இடுப்பில் உர ஒட்டியானம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஆபரணத்தில் புது டிசைன் கல்யாணம் முடிச்ச காலத்தில் நீ வாங்கி போட்ட நகையா ஒரு டிசைன் போகிற புதுசாகவே இல்லை கல்யாணத்துக்கு போகும்போது போல் ஆளால் கேட்காங்க புது டிசைனை மாற்றி கொடுன்னு சொல்லி வாங்குறதுல இப்போத்தான் ஸோ கன்னியாளக்கணம் பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு நிறைய ஆபரண சேர்க்கைகள் நிறையா ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நிறையா பிரயாணங்கள் ஏற்படும் இந்த கண்ணிக்கு ஏழாம் இடம் வீண விழா இருக்கிறனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த இது சம்பந்தமான கோர்சஸ் அஞ்சல் வழி கல்வி அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னாலிக்கல் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி சம்மந்தமான படிப்பு படிக்கிறவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் நிறைய அவங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இது அமைவு வரும் ஏன்னா பதினொன்றாம் இடம் வெற்றி மூணுங்கிறது முயற்சி பதினொன்றுங்கிறது லாபம் மூணுங்கிறது முயற்சி பதினொன்றுங்கிறது வெற்றி மூணுங்கிறது ஆபரணம் பதினொன்றுங்கிறது லாபம் மூணுங்கிறது காலி நிலம் வித்து பதினொன்றுங்கிறது மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் இந்த கன்னியாகணம் பூரா பத்தொன்பது வயசுக்கு போயிட்டு வந்துடும் கன்னியாளக்கணம் பூரா நிறைய சப்பரிசாசி போவாங்க ஒன்று இடம் விற்க வாங்க ஒன்று விற்றுட்டு இன்னொன்று வாங்க ஒன்று விற்றுட்டு இன்னொன்று வாங்க இதெல்லாம் செய்வாங்க ஏன்னா இதுக்குள்ளே கன்னிக்கு இந்த அந்த ராகி ஏக்கம் பண்ணக்கூடிய இந்த வீட்டுக்குள்ளங்க விசாக நட்சத்திரம் நாலு கூட விசாகம் இருக்குது அஞ்சு ஆறு குடையை அனுச இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்துக்குடியை கேட்ட இருக்குது ஸோ இது பூரா அவங்க செய்வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல பூரா இந்த 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 இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே இங்கேயும் வரும் இதில் இருக்க இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரா இங்கே இதில் இதில் இருக்கக்கூடிய குருவோட நட்சத்திரம் புரோட்டாரி இங்கே வருது இதில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரம் இங்கே வந்து என்னவாகுது உத்திரட்டாதியாக மாறுது இதில் இருக்கக்கூடிய கேட்டை இங்கே ரேவதியாக மாறுது இதுக்குள்ளே என்ன நட்சத்திரம் வரும் பார்த்திங்கன்னா அதிலே இதில் வர நட்சத்திரங்கள் இதில் வர நட்சத்திரமே இதுக்குள்ளே வரும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் பூசம் சனியோட நட்சத்திரம் ஆயிலியம் புதனோட நட்சத்திரம் ஸோ இந்த ராகி இயக்கக்கூடிய இந்த நீர்வீட்டில் இது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் நிலராசி மூணுமே நீர் வீடு ஸோ நிறைய வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு நம்ம நாட்டுக்கே நிறைய வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் வரும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கரன்சியை நிறையா நாட்டுகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் நம்மளுடைய கரன்சி நம்மளுடைய வெளிநாட்டு வர்த்தகம் இந்தியாவினுடைய வெளிநாட்டு வர்த்தகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே டெவலப் ஆகும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் உண்டு கன்னியாலக்கணத்துக்கு திருமண தடைக்கான விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி வெற்றியை தரக்கூடிய காலம் இது இதில் கிரக மாறுபாடுகள் வேறு ஏதாவது இடத்துல வேறு வேறு கிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் சற்றுதான் பலன் மாறுபடும் ஆனால் பாவகம் கண்டிப்பாக செயல்படும் ஸோ கன்னியாகுமணக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் நன்மையே தரும் தீமை இல்லை அப்படின்னு இந்த பயிற்சி சொல்கிறது இந்த ராக கேது பயிற்சியில் கன்னியாகணக்காரர்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்றது வந்து உங்களுடைய பலன் மூலமாக தெளிவாக இருக்குது சார் ரொம்ப நன்றி சார் நன்றி 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 நன்றி